நண்பர்களே, சவுத் டியூப்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்கரன் கோயில் சங்கர நாராயண திருக்கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கரேஸ்வரர், ஸ்ரீ கோமதி அம்மாள், ஸ்ரீ சங்கர நாராயணர் அப்படிங்கிற மூன்று பிரசித்தி பெற்ற சன்னிதிகள் இருக்குது. இந்த கோயிலோட மெயின் கடவுளான சங்கர நாராயணர் அப்படின்னு பெயர் வர்றதுக்கான ஒரு தல வரலாறு உண்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை பார்வதி தேவி சிவனிடம் வந்து ஹரியையும் ஹரனையும் வந்து சேர்த்த உருவமத்தை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அப்ப வந்து சிவபெருமான் வந்து அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பார்வதி தேவிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூமியில பொதிகை மலை தொடர்ல புண்ணியவனத்துல வந்து சங்கரனையும் நாராயணனையும் சேர்த்த உருவத்தை வந்து நீ பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால பார்வதி தேவி யோகினி என்ற பெயரோடு இந்த புண்ணியவனத்துல வந்து தவம் செய்துட்டு இருக்காங்க. தவம் அதிகமா செஞ்சனால எல்லா மக்களாலையும் வந்து கோமதி அம்மையாவும் ஆவுடை அம்மை என்ற பெயராலையும் வந்து அழைக்கப்பட்டாங்க. அதே நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா, சங்கன் பத்மன் அப்படிங்கிற ரெண்டு பாம்பு அரசர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுல சங்கன் அப்படிங்கிற அரசர் சிவபெருமானையும் பத்மன் அப்படிங்கிற அரசர் வந்து நாராயணனை வந்து வழிபட்டிருக்காங்க. அவங்க இரண்டு பேருமே சிவன் பெரியவரா நாராயணர் பெரியவரா அப்படிங்கறதுல வந்து சண்டை வந்துடுச்சு. அதனால அவங்க வந்து யாரு முதன்மையானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக அவங்க யோகினி, நம்ம பார்வதி தேவி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து யோகினி தேவி கிட்ட வந்து கேக்குறாங்க. தவம் செஞ்சுக்கிட்டு இருக்க யோகினியான நம்ம கோமதி அம்மாள் வந்து ஹரியையும் ஹரணையும் ஒன்றாக பார்க்கறதுக்காக தான் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி சங்கனும் பத்மனும் வந்து கேக்குறாங்க. அவங்களோட தவம் அதிகமாக போய் அதிகமான வேண்டுதலுக்காக இறைவன் வந்து தன்னோட சங்கர நாராயணர் உருவத்தை ஆடி உத்தரத்தன்று காட்டியிருக்காரு. சங்கர நாராயணர் பெருமான் வந்து எப்படி காட்சி அளிக்கிறார்னா, பாதி சிவனாகவும் பாதி விஷ்ணுவாகவும் காட்சி அளிக்கிறார். இப்படி சங்கனும் பத்மனும் இறைவனை அடைய வழிய காட்டுமாறு வேண்டி அப்படி யோகினியுடையமே தங்கிட்டாங்க. இப்படி இரண்டு பாம்புகள் வந்து அம்மனோடையே தங்கி அருள் பாலிக்கிறதுனால இந்த அம்மனை வந்து வணங்கினா விஷ பயம் நீங்கும் அப்படிங்கிறது மக்களால நம்பப்பட்டுட்டு வருது. விஷ கடியிலிருந்து விடுபடுறதுக்காக மக்கள் வந்து பாம்பு, தேள், பூரான் போன்ற வடிவங்கள்ல கொண்ட பொம்மைகளை வந்து இந்த கடவுளுக்கு வந்து அர்ப்பணிக்கிறாங்க. இந்த கோயிலானது 11ஆம் நூற்றாண்டுல உக்கிர பாண்டியன் என்ன அரசரால்தான் கட்டப்பட்டிருக்குது. இதோட கோபுரம் பாத்தீங்கன்னா சீவல பாண்டியன் அவங்களால வந்து கட்டப்பட்டிருக்குது. இந்த கோயில பாத்தீங்கன்னா நாகசுனை ஒன்று உள்ளது. அது யார் கட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சங்கன் பத்மன் என்ற பாம்பு அரசர்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த அரசர்கள்லாம் வந்து இதை கட்டியிருக்காங்க. இந்த கோயில பாத்தீங்கன்னா பிரசாதமா ஒரு புனித மண் வந்து தராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருங்குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு விவசாயி இருந்திருக்காங்க. அவங்க வந்து தன்னோட லேண்ட்ல வந்து இந்த எறும்பு புற்று வந்து இருக்கிறத பார்த்தோன்னா அதை இடிக்கிறத பார்த்திருக்காங்க. அவங்க கோடாரியால வெட்டும் போது அதுல இருந்து ரத்தம் வழியிறத கண்டிருக்காங்க. உடனே அரசன்ட்ட போய் சொல்லும் போது அரசன் வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இரண்டு பாம்புகள் வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து பாதுகாத்து வந்ததை பார்த்திருக்காங்க. உடனே அந்த சிவலிங்கத்தை வந்து இப்போ இருக்க இந்த கோயிலுக்கு வந்து கொண்டு வந்ததா சொல்லப்படுது. அது மட்டுமல்லாம இப்போதும் ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அந்த புற்றிலிருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து கோமதி அம்மாள் சன்னதிக்கு வந்து அந்த மண்ணை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மணலை வந்து உடம்புல பூசி கொண்டாலோ இல்லைன்னா திலகம் இட்டு கொண்டாலோ நம்மளோட தீய சக்திகள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னும், விஷ கடிகள் உடம்புல ஏதா இருந்தாலும் அதுவும் போயிடும் அப்படின்னு வந்து மக்களால நம்பப்பட்டுட்டு வருது. இங்க உள்ள கோமதி அம்மாள் சன்னதிக்கு முன்னாடி ஒரு சக்கரம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த சக்கரத்துல மனநலம் குன்றியவர்கள் வந்து 40 நாள் தொடர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சாங்கன்னா அவங்களோட மனநலம் சரியாகி அப்படிங்கறத வந்து மக்களால நம்பப்பட்டு இருக்குது. இந்த கோயில பாத்தீங்கன்னா டெய்லியும் 100 பேருக்கு அன்னதானம் வந்து வழங்கப்படுது. 900 வருடம் பழமையான கோயிலா இருந்தா கூட இந்த கோயிலோட கோபுரத்தையும் கோயிலுக்குள்ள உள்ள சிற்பங்களையும் பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதுவும் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ்ல உள்ள அந்த கதவுகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கதவுகளா இருந்துச்சு. சின்ன சின்ன நுணுக்கமான சிற்பங்களையும் கூட இந்த கோயில வந்து நம்ம பார்க்கலாம். இங்க புலித்தேவருக்குனே தனியா ஒரு அறை கொடுத்துருக்காங்க. Thank you.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.